இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோடில் விசித்ரா மற்றும் ஐஸ்வர்யா சேவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வர கேப்டனாக யாருக்கு விருப்பம் கேட்கப்படுது. அதில் பூர்ணிமா இந்த வீட்டோட முதல் பெண் கேப்டனாக இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து இந்த வாரத்தோட கேப்டன் பூர்ணிமா தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லும்போது நிறைய பேரோட ஹவுஸ் மேட்ஸோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதில் அதிகமாக ரியாக்ட் பண்ணது நிக்சர் தான். அதனால் கமல் சார் நிக்சர் கிட்டே உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு தெரியுது, எதனால் உடன்பாடு இல்லை அப்படின்னு கமல் சார் கேட்குறாரு. அதுக்கு நிக்ஷன் கேப்டன் ஆகிறதுக்கு ஆணவோ பெண்ணாவோ இருக்கணும் தகுதி இல்லை, அவங்களோட திறமையை பொறுத்து தான் கேப்டன் பதவி வந்து கொடுக்கப்படணும். அந்த விதத்தில் பூர்ணிமாவுக்கு அந்த தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முதல் பெண் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவங்களுக்கு இந்த பதவியை கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல பூர்ணிமா அண்ட் விஜயவர்மா ரெண்டு பேர் தான் வந்து எலிமினேஷனில் உட்காந்துருக்காங்க. அதில் விஜயவர்மா செய்யப்பட்டு பூர்ணிமாவை எலிமினேட் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களோட கெஸ் என்ன, விஜயவர்மா வெளியே போவாரா இல்லை பூர்ணிமா வெளியே போவாரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.